வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்டார் போலரும் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்டார் போலரும் அப்கமிங் டெஸ்ட் சீரீஸ் விளையாட மாட்டாங்க டியூ டு இன்ஜுரி. யாருங்க அது ஸ்டார் போலர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், முகமது ஷமி ஃப்ரம் இந்தியா அண்ட் ககிசோ ரபாடா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது ரெண்டு டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக்காக இருக்க போது. இது இந்தியா வந்து எல்லா கண்ட்ரிலையும் போய் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணியிருக்கோம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் டெஸ்ட் சீரீஸ் லெவல் தான் பண்ணியிருக்கோம் அண்டர் எம்எஸ் தோனி சாம்பியன்ஷிப்பில், பட் சீரீஸ் வின் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு. பட் டெஃபினட்டாக முகமது ஷமி மிஸ் பண்ணுவாங்க அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நினைப்பாங்க. பட் அவங்க ககிசோ ரபாடாவை மிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஆல்ரெடி ஆண்ட்ரிச் நோர்கே வந்து விளாட்றதில்ல இன்ஜுரினால. அண்ட் இவர் லுங்கி நிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கன்ஃபார்மாக தெரியல, ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா இது மிகப்பெரிய ப்ளோ. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக ஜான்சன் அண்ட் கோட்ஸி இவங்க ரெண்டு பேர் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிகிரியோட ஃபிட்னஸ் என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிராஜ் அண்ட் பும்ரா தான் ஸ்டார்டர். ஸோ தேர்ட் சீமர் கண்டிப்பாக போவாங்க, அது வந்து பிரசித் கிருஷ்ணாவாக தான் இருக்கும். ஸோ பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலாக இந்தியா நல்லா யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நல்ல டால் லேங்கி போலர், சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி டாலான போலர்ஸ் வந்து என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க நிறைய இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் சர்துல் தாக்கூர் விளாட்லாம், ரெண்டு ஸ்பின்னர்ஸ் விளாட்லாம், ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங் இருக்கும்னு. பட் சர்துல் தாக்கூர் மாதிரி போலர்லாம் இங்கிலாண்டில் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட, ஐ மீன் சாரி, ஆஸ்திரேலியாவில் கூட கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணலாம் வேறு மாதிரி. பட் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரைக்கும் பேஸ் இருக்கணுங்க. பேஸ் இல்லைனா அச்சு வச்சு செஞ்சிருவாங்க ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஜான்சன், கோட்ஸி. இஃப் என்கிடி ஃபிட்டாக இருந்தார்னா என்கிடி, இல்லைனா ப்ராபப்ளி வில்லியம்ஸ் விளாடலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டு டீமும் எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் அவங்களோட பிளேயிங் லெவனு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாராளமாக உங்களோட வியூஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.